फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी நிறைய பேரோட காமன் டவுட் அண்ட் கமெண்ட்ஸ் தான் ஆன்சர் பண்ண போறேன் சோ நிறைய பேரோட காமன் கமெண்ட்ஸ் என்னவா இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா எப்படி வந்து பைலட் ஜாப்க்கு அப்ளை பண்றது இப்போ மத்த வேலை அப்படினா நார்மலா நம்ம சர்டிபிகேட் போய் சப்மிட் பண்ணுவோம் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க சோ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் நம்ம ஜாப் கிடைக்கும் பட் பைலட் வேலைக்கு எப்படி ஒரு ஏர்லைன்ஸ்ல போய் ஜாப் தேடுறது அப்படினு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க சோ அதுக்கான ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல கொடுக்க போறேன் ஸோ ஃபஸ்ட்டு பைலட்டில் வந்து ரெண்டு டைப் இருக்குதுன்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ கேடட் பைலட் ப்ரோக்ராம்னு ஒரு டைப் இருக்குது அண்ட் கன்வென்ஷனல் மெத்தட்னு டைப் இருக்குது ஓகேவா ஸோ இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கன்வென்ஷனல் மெத்தடுக்கு வந்து ஹவு டு பிகம் பைலட்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அண்ட் கேடட் பைலட் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னென்னு தெரியணும்னா இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த லிங்க்கும் கொடுக்குறேன் ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு டைப்பில் எது ஈஸியான டைப்னா கேடட் பைலட் ப்ரோக்ராம் தான் ஓகேவா இப்போ நீங்கள் கேடட் பைலட் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஏர்லைன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஜாப் கிடச்சிரும் ஸோ அதை பற்றி இப்போ பிரச்சனை இல்லை ஸோ இப்போ நீங்கள் கன்வென்ஷனலாக ஒரு மற்ற ஃப்ளைட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஏர்லைனை ஜாப் தேடும் போது எப்படி அப்ளை பண்ணணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ எல்லா பெரிய கம்பெனிஸ்க்குமே வந்து வெப்சைட் இருக்கும் இல்லையா அஃபிஷியல் வெப்சைட்னு ஒன்று இருக்கும் ஸோ அதில் வந்து உங்களோட ஜாப் ஓப்பனிங்ஸ்லாம் போட்டிருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் ஏர்லைன்ஸுக்கும் வெப்சைட் நிறைய இருக்குது பட் கொஞ்சம் ஏர்லைன்ஸுக்கு தான் இருக்குது ஸோ இந்தியாவில் மெயின் ஏர்லைன்ஸில் என்னென்ன வெப்சைட் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வந்து லிங்க் எல்லாத்துக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் நீங்கள் சர்ச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கும் இப்போ என்ன ஜாப் ஓப்பனிங்கில் இருக்குது ஸோ அதுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும் ஓகே எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் எல்லாமே அதில் வந்து போட்டிருப்பாங்க அதுலேயே வந்து அப்ளை நவுன் ஆப்ஷன்லாம் இருக்கும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க மேபி அந்த இன்டர்வியூ வந்து ஆன்லைன்லேயும் இருக்கலாம் ஆஃப்லைன்லேயும் இருக்கலாம் ஸோ அந்த இன்டர்வியூலாம் முடித்ததுக்கப்புறம் மற்ற செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் பண்ணி மெடிக்கல் டெஸ்ட்லாம் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பைலட் ஜாப் கொடுப்பாங்க ஸோ இந்த கன்வென்ஷன் மெத்தடில் ஒரு டிஃபிகல்ட்டி என்னென்னா ஜாப் தேடுறது தான் ஓகே எல்லா தரையும் வந்து ஜாப் ஓப்பனிங்ஸில் இருக்காது இப்போ நீங்கள் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஜாப் ஓப்பனிங்கில் இல்லை அப்படின்னா அப்போ ஜாப் அங்கே அவைலபிளாக இல்லைன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ ஆல் டைம் எப்போவுமே வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ்லேயே இருக்காது மற்ற ஜாப்ஸும் அதில் போட்டிருப்பாங்க கிரவுண்ட் ஸ்டாஃபு கிரவுண்ட் ஸ்டாஃப்னா என்னென்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்டாஃப்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் இருக்குது அந்த எல்லாத்தோட வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கலாம் ஸோ அப்போ தான் வந்து அந்த வேலைன்னா என்னென்னு தெரியும் ஸோ பைலட் ஆக முடியாதவங்க கூட ஸோ அந்த வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஏர்போர்ட்டில் வேலை செய்யணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி எல்லா ஜாபுக்கும் அந்த வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஓப்பனிங்ஸ் இருக்குது அதில் என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் வரும் ஸோ இப்போ இந்தியாவில் நீங்கள் வந்து ஒரு இண்டிகோ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இண்டிகோலேயே ரெண்டு டைப் இருக்குது ஓகேவா ஒன்று டொமஸ்டிக் பாத்வே இருக்குது இன்னொன்று இன்டர்நேஷ்னல் பாத்வே இருக்குது இது வந்து கம்பெனி தான் டிசைட் பண்ணும் சரியா இப்போ டொமஸ்டிக் பாத்வேனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியாவுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறது இன்டர்நேஷ்னல்னால் அவுட் சைடு இந்தியா அந்த ஃப்ளைட்டை வந்து ரன் பண்ணுறது ஸோ இது வந்து கம்பெனி தான் டிசைட் பண்ணுவாங்க மேக்ஸிமம் டொமஸ்டிக்கில் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷராக போடுவாங்க மேபி அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரமோட் ஆகி நீங்கள் இன்டர்நேஷ்னலுக்கு போனாலும் போகலாம் அப்படி இல்லைன்னா இன்டர்நேஷ்னல்லே ஜாப் ஓப்பனிங்காக இருந்தால் கூட நீங்கள் அதிலே டைரெக்டாக கூட ஜாயின் பண்ண சான்ஸ் இருக்குது ஸோ உங்களோட ஸ்கில்ஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஜாப் ப்ரையாரிட்டி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இண்டிகோ ஏர் இண்டியா இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த மாதிரி கொஞ்சம் ஏர்லைன்ஸ்லாம் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வச்சுருக்காங்க அதுலேயும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் அதுலேயும் வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க பட் இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல நீங்கள் இப்போ கிளிக் பண்ணி பாருங்கள் அடிக்கடி வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க அண்டு செக் பண்ணி பாருங்கள் அப்பப்போ ஸோ அப்போது ஓப்பனில் இருக்க ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ எல்லா வெப்சைட்டும் ஸோ மேஜர் ஏர்லைன்ஸ் இந்தியாவில் இருக்க ஏர்லைன்ஸோட வெப்சைட்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் நீங்கள் கிளிக் ஸோ அதை நீங்கள் உள்ளே போயிட்டு ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து அதில் என்ன ஜாப் போட்டிருக்காங்க எவ்வளோ ரெக்குயர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க எல்லாமே பண்ணலாம் ஸோ இதில் என்ன டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் சொன்னதில் இந்த கேடட் பைலட் ப்ரோக்ராம் கிரவுண்ட் ஸ்டாஃப் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் அப்படின்னா அந்த ஜாப்னால் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா ஸோ எல்லா வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஜாப்புக்கும் போகலாமா அப்படின்னு நீங்கள் வந்து உங்களோட டிசிஷன் எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் கூட வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோ வந்து
நீங்கள் இப்போது இனிமேல் தான் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட ஏற்கனவே பைலட் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு ஜாப் தேடுறவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக பைலட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ஸோ அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கேடட் பைலட் ப்ரோக்ராம் தான் வந்து இருக்கிறதுலேயே ஈஸி பாத்வே, பட் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான். ஸோ அதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக அந்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அண்ட் மேஜர் ஏர்லைன்ஸோட வெப்சைட்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ, அன்டில் தென் பாய்.